இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பாடசாலை இருந்தது, அந்த பாடசாலையில் குரு. அந்த குருவை பார்த்துட்டேன்னா, அந்த மாணவர்கள் ரெண்டு மூணு மாணவர்கள் இருக்காங்க. அதில் ஒரு மாணவன் வந்து ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சமத்தாக இருக்கிறவன், ரொம்ப நல்ல பையன். இன்னொருத்தன் பார்த்துட்டேன்னா எதிர்மறையான இருக்கக்கூடியவன். அப்போது இந்த எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான், ரொம்ப கரெக்டான ஒரு பையன் இருந்துருக்கான். இவனுக்கு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது, இவனுக்கு ஒரு செட் ஆஃப் கேங் இருக்குது. நல்ல விஷயத்துக்காக எல்லா விஷயத்தையும் இருப்பான், குருவுக்காக பணிவிட செய்வான், சரியாக இருப்பான், படிப்பான், எல்லாம் பண்ணுவான். இந்த பையன் பார்த்துட்டேன்னா அடல் உடலாக இருந்துட்டுருப்பான், ஆனால் வெளியில் காமிக்க மாட்டான். பா டீச்சரை பார்த்தா மட்டும் பேசாமல் இருந்துட்டுருப்பான். மற்ற சமயத்துலாம் ரொம்ப வேக வேகமாக சுட்டித்தனமாகவே இருந்துட்டுருப்பான். அப்படி இருக்கிறத ஒரு சமயம் ஒரு பொருள் வந்து அங்கே காணாமல் போயிடுது. யார் எடுத்து வச்சுருக்கா அப்படின்னு பார்த்துட்டுல அந்த சேட்டை பண்ணக்கூடிய பையனில் ஒருத்தர் எடுத்து வச்சுட்டார். எதுக்காக இவர் மேலே பழி போடுறான், ஏன்னா ஆசிரியருக்கு ஒரு பேரில் நல்ல பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்தை டீச்சருக்கு ரொம்ப அழகாக தெரியும், அதாவது அந்த குருவுக்கு ரொம்ப அழகாக தெரியும், இவன் எடுத்துருக்க மாட்டான், இவன் அதை எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு. சரி, இருந்தாலும் இவனை சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இங்கே யார் இதை எடுத்தா அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான், நான் பார்த்தேன், இவன் தான் எடுத்தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆசிரியர் வந்து, உண்மையாக நீ எடுத்தியா அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை குருவே நான் எடுக்கலை, நீ பொய் சொல்லாத, நீ எடுத்த, நான் பார்த்தேன் அப்படிங்கிற, இல்லை குருவே நான் எடுக்கவே கிடையாது. எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த பசங்க இந்த பக்கம் செட்டில் இருக்க பசங்கள்லாம் சொல்கிறான், இல்லை இவன் தான் எடுத்திருக்கா, இவன் தான் எடுத்திருக்கான், அவன் பேக்குள்ளே தான் இருக்குது, இவன் கொண்டு போய் அவன் பேக்கில் வச்சுருக்கான், அவன் பேக்கை திறந்து பார்க்கும்போது அதுக்குள்ளேயே அந்த பொருள் இருக்குது. உடனே நீ தான் எடுத்த இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலேருந்து உனக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பாடு கிடையாது, நீ எப்போ உண்மையை சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு விட்டுரு. அப்போது நேராக வந்தால் சாப்பிடலை, நேராக போனால் அங்கே தன்னுடைய கர்மயோகாலாம் பண்ணால், அதே மாதிரி குருவுக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சான், எல்லா வேலைகளும் செஞ்சான், செஞ்செல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்தான். அடுத்த நாளும் அதே மாதிரி, அன்றைக்கி ஃபுல்லாக பட்னி, அடுத்த நாளும் காலையில் நேராக போனால் சுவாமியை கும்பிட்டா, பூஜை பண்ணால், அவன் வேலையெல்லாம் பண்ணான், திருப்பியும் குருவுக்கு பணிவிடை செஞ்சால், குரு வந்து உண்மையை சொல்லி உன் பேக்கில் தான் வந்து நீ எடுத்தியா, இல்லை எடுக்கலை, பணிவிடையெல்லாம் செஞ்சான், குருவுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணால் திருப்பி போனான். திருப்பியும் கேட்டேன், உண்மையை சொல்லி நீ எடுத்தியா, இல்லை. இப்போ குரு வந்து கடைசியாக தனியாக கூப்பிட்டு, இதுக்கு மேலே இருந்தேன்னா உன்னை ஆசிரமத்தை விட்டு அனுப்பிச்சிடுவேன், இப்போ உண்மையை சொல்லு நீ எடுத்தியா அப்படின்னு சொன்னோடன, அப்போ கூட இருந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, டேஜி ஒத்துக்கோ பேசாமல், நம்ம ஆசிரமத்தொட்டு வெளில பண்ண நீ என்ன பண்ணுவேன். அப்போது அந்த பையன் சொன்னான், இல்லை நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னான். அந்த குரு பார்த்து இங்கே வான்னு சொல்லிட்டு அவனுக்கு கை கொடுத்து, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நீ உண்மையை பேசுகிற, எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் நீ வந்து நல்ல மனிதனாக இருக்கிற, அதை விட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் அவ்வளோ திட்டினேன், உன் வெளியில் அனுப்பிச்சிருவேன்னு சொன்னேன், உன்னை சந்தேகப்பட்டேன், அப்பவும் நீ பண்ணக்கூடிய கர்மாவை, அதாவது டெய்லி நீ பண்ணக்கூடிய வேலைகளை, எனக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை சரியாக செஞ்ச, அதாவது எந்த விஷயத்தில் எதில் மனதை செலுத்த வேண்டும், எதில் மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டுமோ அதில் ஒருநிலைப்படுத்தின, எதை புறத்தில் வைக்க வேண்டுமோ அதை அழகாக புறத்தில் வைத்த, உன்னுடைய அருமையான இந்த நாலேஜ் வந்து இந்த உலக மக்களுக்கு பயன்பெறாக வேண்டும், நீ இனிமேல் வெளியில் போனால் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொன்னோன்னே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியமாக போச்சு. ஆஹா, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு இந்த பக்கம்னு நினச்சாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய விஷயத்தை போட்டு நம்ம யோசிச்சுப்போம், ஃபேமிலி, பிஸ்னஸ், இந்த மாதிரி நிறையா குழப்பங்கள் இருக்கும். இதை ஒவ்வொன்றா நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய நிலை நமக்கு வந்துடுது. எப்படி அன்னப்பறவை பிரித்து பார்க்குறதோ அந்த மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை வந்துச்சுல, அந்த இடத்துலையும் பெரிய ஞானம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லி இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.